ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோலார் மெக்கானிக் பேசுகிறேன். இது ஹெச்எஃப் டிலக்ஸ் பிஎஸ் 6 மாடல் வண்டி. இது கிளச் பேடு ஃபுல் அசம்பிள் எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பெல்லுக்கு முன்னாடி ஒரு வாஷர் வரும், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெல் புஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் பெல்லு செட்டிங் பண்ணோம். அப்புறம் நார்மலாக வர கட்டிங் வாஷர் மாதிரி வரும், ஸ்டார் வாஷரு, அதை அப்ளை பண்ண உள்ள. அப்புறம் ரெண்டு கட்டிங் வாஷர் வரும், கட்டிங் வாஷர் ரெண்டு உட்காரஸ்ட்டு இந்த தொப்பி வாஷர் போடணும். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது எக்ஸ்ட்ரா ஒரு வாஷர் தருவாங்க இதில், அதனால தான். இது எப்படி மாறுறேன்னு பாருங்கள். கட்டிங் வாஷர் சீட்டிங் பண்ணிவிட்டு மேலே வர கவரேஜ் வாஷர் போடணும். இதில் வந்து ஆயில் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரைமரி கீரிலே சுற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த பல்சர் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிளச் பேட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம கிளச் பேட் போடணும், அப்புறம் ஸ்டீல் பிளேட்டு, திருப்பி கிளச் பேட் போடணும், ஸ்டீல் பிளேட்டு. இது நம்ம கரெக்டாக போடணும். கிளச் பேட் ஸ்டீல் பிளேட் மாற்றிக்கிட்டு மாட்டினீங்கன்னா கிளச்சே ஒர்க் ஆகாது. அப்போ சீட்டிங் பண்ணோம், சீட்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுற மாதிரி தான். இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா அதில் ஒரு வாஷர் வரும், கிளச் நெட்டுக்கு முன்னாடி பெரிய வாஷரு போட்டு நம்ம எப்படி ஸ்பெண்டர் உக்காறாங்க அதே டைப் தான். போஸ்ட்டு கிளச்சை உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணி ஒரு மாதிரி இதெல்லாம் உட்கார வைக்கணும். அப்படி உட்காரலாம், கொஞ்சம் சுற்றி சுற்றி உட்கார வச்சிங்கன்னா கரெக்டாக உட்காரும். எப்போ கரெக்டாக வரைஞ்சி மாதிரி சுற்றி பாருங்கள். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாஷர் வரும், அது போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வாஷர் பெண்டு வாஷர் போட்டு கிளச் நட்டு போட்டு டைட் பண்ணிக்கணும். இது எப்போ வந்து வெட்டிலாம் டைட் பண்ணாதீங்க, இது ஏற்ற புல்லர் போட்டு ஸ்டாப்பர் புல்லர் வச்சு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக டைட் ஆகும். ஏன்னா வெட்டும்போது நம்மளுக்கு கரெக்டாக டைட் தெரியாது எவ்வளோ ஆகும்னு. பிஎஸ் 6 வரைக்கும் முடிஞ்சளவு புல்லர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது 3 வாட்ஸ் புல்லர் தனியாக வரும். இது ஏற்ற பிட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்லிப்பிங் கீப்பிங் எதுவும் ஆகாது, நெட்டும் லூஸ் ஆகாது. முடிஞ்சாலும் புலர் போட்டிங்கன்னா நம்மளை கரெக்டாக ஓவர் டைட் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ டைட் ஆகும்னு. முடிஞ்சாலும் இதெல்லாம் வந்து பெட்ரோல் வாஷ் போட்டு மாறினா நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த வரையில் பெட்ரோல் இல்லை, அந்த ஒரே சின்ன அப்படியே மாட்டுறோம். இது வந்து நம்ம மெக்கானிக் வந்து டைட் க்ளீனாக தெரியும், ஏன்னா நம்ம ஓவர் டைட்டாக போல்டு ஸ்லிப் ஆகி ஓட்டுற மாதிரி இருக்கும். இது பண்ணிவிட்டு இது வர 3 டென்ஷன் ஸ்ப்ரிங்கு போடணும். போட்டுட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம கிளச்சு பிளேட்டு மாட்டல மேலே அந்த ஹவுசிங் மாட்டு வலிச்சு டைட் பண்ணணும். ஏன்னா வலிக்காமல் டைட் பண்ணி உள்ளே கிளச் பிளேட் சீட்டிங் ஆகாமல் ஒர்க்கே ஆகாது கிளச்சு. நம்மளை இந்த ஹவுசிங் மேலே உட்கார வச்சுட்டு போல்டு போட்டு வலிச்சு டைட் பண்ணணும். கிளச் பேட்டை ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுத்தம், கரெக்டாக வலிச்சிங்கன்னா சுத்தாது. அது வந்து எல்லா வண்டிக்கும் அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம். 3 போல்டு போட்டு ஒரு போல்டு கையில் வலிச்சிங்கன்னா பிளேட் வந்து லாக் ஆகிடும். அது மாதிரி லாக் பண்ணி தான் டைட் பண்ணணும், ஏன்னா அப்படி பண்ணினாதான் உங்களுக்கு வந்து கிளச் பேட் வந்து மிஸ் ஆகும், கரெக்டாக உட்காரும். நீங்கள் அப்படியே ஏனதானே டைட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி பிளேட் உட்காராது, சுத்தம் நம்மளோட மாட்டதே வேஸ்ட், திருப்பி கட்டி மாட்டோம். அதனால் இது வந்து ஈவனாக டைட் பண்ணோம் எப்பவுமே, ஏன்னா ஒரே சைட் பண்ணால் உடஞ்சிரும். ஏன்னா வந்து ஃபுல்லாக பெட்ரோல் வாஷ் போட்டு மாட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பேலன்ஸ் வீலு, இது ஒரு வாஷர் வரும். அந்த வாஷர் வந்து பள்ள மார்க்கு போகும் வச்சு டைப்பிடாது, பள்ள மார்க்கு திருப்பி டைப் பண்ணும், அப்போ தான் வந்து போல்டு லாக் ஆகும், நம்ம லூஸ் ஆகாது நெட்டு. இது வந்து கீழே நம்ம யாராவது போல்டு வச்சுனா இல்லை டைப் பண்ணுவாங்க, ஏன்னா இது புலர் கீழே போட முடியாது, ஏன்னா ஆயில் பம்ப் வருது. இது புலர் போடாமல் பார்த்து போடுங்க, ஏன்னா கீழே ஆயில் பம்ப் பிளாஸ்டிக் உள்ள வரும், அது பார்க்காம போட்டு டைட் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் வந்துச்சுன்னா ஆயில் பம்ப் ஷர்ட்டை தான் மாற்றுற மாதிரி வரும். கீழே வந்து கரெக்டாக அந்த போல்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க, போல்டு வந்து கரெக்டாக உட்காந்துருக்கா இல்லைன்னு நம்ம க்ளீனாக பார்த்து டைப் பண்ணணும். எப்போ எனக்கு தெரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா அது ஆயில் பம்ப் பிளாஸ்டிக் வீல் வருவாங்க, அது வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உடஞ்சிடும் வீல். கரெக்டாக போல்டு அங்கே வச்சு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவு ஃபால்ட் எதுவும் வராது. ஏன்னா பேலன்ஸ் வீல் லூஸ் ஆனால் சவுண்டு எப்படி வரும்னு மெக்கானிக் எல்லாருக்கும் தெரியும். பிஎஸ்6னால் ஒரு டிஃப்ரெண்ட்டு இல்லை, ஆயில் பம்ப் எக்ஸ்ட்ரா வரும் கிளச்சில், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாஷர் வரும், அந்த ஹவுசிங் வந்து 4 வரும், இதில் 3 வருது, வேறு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த பாருங்கள் போல்டு எப்படி வச்சுக்கிறோம் பாருங்கள். அதுமாதிரி வச்சுட்டு நம்ம க்ளீனாக நம்ம தெரியும் லோடு மெக்கானிக்கலாக லோடு தெரியாத தரணும், அந்த லோடு கரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இதே மெத்தட தான் ஸ்பெண்டருக்கு எல்லாத்துக்கும் வரும். நீ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. முன்னாடி அந்த ஆயில் ஃபில்டரை எடுத்து க்ளீன் பண்ணி மாட்டோம் எப்பவுமே, ஏன்னா ஃபுல்லாக கட்டியாச்சுன்னா ஆயில் எல்லாம் மொத்தம் க்ளீன் பண்ணி அந்த பேக்கிங்கை வந்து பக்காவாக சுரண்டி மாட்டோம். முடிஞ்சளவு கம்பெனி ஆயில் யூஸ் பண்ணுங்கள் எப்பவுமே. பிஎஸ் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சும்மா அந்த பாக்கெட் எல்லாம் ஊற்றுனீங்கன்னா ஆயில் கம்பல்சரி வந்து வண்டி சீஸ் ஆகும். ஏன்னா இது வந்து சென்சார் மூலியம் ஓடுற வண்டி, அதெல்லாம் வந்து எல்லாம் மைனூட்டான ஆயில் தான் ஊற்றணும் இதில் கரெக்டாக. இப்போ நாலு ஸ்க்ரூ போட்டுங்க, போட்டு நாலு ஸ்க்ரூ டைப் பண்ணிவிட்டு கீழே ஆயில் ஸ்டோரேஜுக்கு அப்போ மாட்டு கேஸ் க்ளோஸ் பண்ண வேண்டி தான். முடிஞ்சாலும் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி மாட்டால் நல்லாயிருக்கும், ஏன்னா இதில் பெட்ரோல் சுத்தமாக இல்லை. அந்த ரேஸ்க்கு நான் அப்டே மாட்டுறோம். நாலு ஸ்க்ரூ டைப் பண்ணிவிட்டு இம்பாக்ட் பீட் போட்டு டைப் பண்ணணும், ஏன்னா நாலு போகும் லூஸ் ஆகிடும் ஸ்க்ரூலாம். முடிஞ்சாலும் இங்கே போக ரெண்டு தடவை தட்டிங்கன்னா ஃபுல் டைட் ஆகிடும். நாலு ஸ்க்ரூ பக்கா டைட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஆயில் ஸ்டோரேஜுக்கு இப்போ இது இருந்தால் தான் நம்ம வந்து கிளச் பேட் அந்தளவு வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் அது ஸ்டோரேஜ் ஆனால் கிளச் பேட் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். அது நீங்கள் மாட்டால் முடியும்னா ஆயில் கம்பல்சரி இல்லாமல் கிளச் பேட் போட்ட ஒரு மாதத்துலேயே போயிடும். ரெண்டு ஏடிஎம் போட்டு வரும் ரெண்டு பக்கம் கீழே. அந்த ஃபில்டரெலாம் வந்து ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணி மாட்டேன். வீடு ஸ்பீடாக இருந்த மாதிரி இருக்கும், ஏன்னா வீடு வந்து டைமிங்கில் போடணும். அந்த ஒரு ரீசன் தான். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நினைக்கிறதுலாம் பிஏ சிக்ஸ் தான் எடுத்து போகிறேன், ஏன்னா இதெல்லாம் வந்து நார்மலாக மெக்கானிக் கம்பல்சரி எல்லோரும் தெரியும். ரெண்டு பக்கம் சிலிவு போடுங்க, ஆனால் அது போட்டால் தான் வந்து பேக்கிங் மிஸ் ஆகாமல் ஆயில் லீக்கேஜ் வராது. ஏன்னா மெயின் ரீசனே பேக்கிங் தான், அதே கிளச் பூஸ் தான் வரதில்ல. இப்போ கிளச் சீடிங் பண்ணிட்டேன்னா நம்ம கரெக்டாக கிளச் பேக்கிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ரவுண்டு செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி செக்கப் போது கரெக்டாக பண்ணிவிட்டு கிக்கர் மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணினா வேலை முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி வீடியோ வேணுன்னா கோலார் மெக்கானிக் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு பைக்கு சிந்தட்டிக் ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள்.